ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதில் பேக்ரவுண்டில் ஒரு பிளாக் கலர் இமேஜ் ஒன்று செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஒரு நிமிஷத்துக்கு தான் மேக் பண்ண போகிறோம். ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணிக்கிற டெம்ப்ளேட்டு பிஎன்ஜி வீடியோ எல்லாம் கீழே லிங்க்காக கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு க்ரீன்ஸ் கலர் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், ஹெச்டியில் ஹெச்டி குவாலிட்டியில். அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது எப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தாலும் அது எப்படின்னா கத்திரிக்கு பத்தில் 3D இருக்கும். 3D கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 செகண்டுக்கு இந்த வீடியோவை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இந்த க்ரீனிஸ் இருக்குல்ல அதெல்லாம் போகணும். அதுக்கு என்ன பண்ணணுனாக்கா அந்த வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் குரோமா கீன்னு இருக்கும், அதை எனபல் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனபல் பண்ணி விட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு 3 செகண்டுக்கு ட்ராக் பண்ணுங்கள். இதை ஃப்ரெண்ட்ஸ் 3 செகண்டுக்கு கட் சார வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சாலும் ஒரு கணேசா பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பிள்ளையாருது. அதை இப்படி லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி சின்னது பண்ணி கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்க்கு ரிவீல் ஆகிற இடத்துல மேலே வச்சுக்கோங்க. சின்னதாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்ஸ் எங்கே வந்து போதோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த கணேசா ஃபோட்டோவை நான் இப்போ ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல போதோ அது வரைக்கும் அந்த இமேஜ் வச்சுக்கலாம். வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரைட் சைடில் கத்திரி இருக்காது பாருங்கள், ட்ரிம் டு ரைட் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துட்டு இந்த கணேசாவோட ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த கணேசாவை டச் பண்ணி இன் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துக்கோங்க, அவுட் அனிமேஷன்லேயும் ஃபேட் கொடுத்துக்கோங்க. ஓகே, வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடலாம். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, அந்த வீடியோவை டச் பண்ணி அதில் சவுண்ட் இருக்குது, அது மியூட் பண்ணிக்கலாம். அந்த எப்படின்னா அந்த வீடியோவை டச் பண்ணி இந்த ஸ்பீக்கர் ஐக்கானில் மியூட் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மியூட் கொடுத்துட்டு இந்த க்ரீன் கலர் எங்கே ரிவீல் ஆகுதோ அந்த இடத்துல கட் சார் வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம், பொண்ணோட ஃபோட்டோ நான் இப்போ வச்சுக்கிறேன் பாருங்கள். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க, அந்த பாக்ஸ்க்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டர் டூ பேக் கொடுத்துடலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் 3D இருக்கும், அதை கொடுத்து சென்டர் டூ பேக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீன் கலர் பாக்ஸ்க்குள்ளே செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் எங்கே போகுதோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோவை. நான் உதாரணத்துக்கு பாருங்கள் இது வரைக்கும் வச்சுக்கிறேன், இங்கே வரைக்கும் போகுது. இந்த இடத்துல வச்சுட்டு கட் கொடுத்துடலாம். அது எப்படின்னா இந்த கத்திரி மார்க்குக்காக வச்சுட்டு ட்ரிம் டு ரைட் கொடுத்துருங்க, கட் ஆயிரும். மறுபடியும் அதே இடத்துல கட் சார வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள், அந்த ஃபோட்டோ தான். இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இந்த க்ரீன் கலர் எங்கே போதோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கிறேன் இப்போ நான். ஓகே, இது வரைக்கும் வருது. இதை வந்து அது வரைக்கும் கட் சார வச்சுட்டு இதை கட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோவை. எப்படின்னாக்க அந்த கத்திரியில் கட் கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்துருங்க, கட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், கட் ஆகிட்டு கொஞ்சமாக இப்படி ஸ்க்ரால் பண்ணி இந்த பாக்ஸ்க்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இந்த ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு சென்டர் டு பேக் கொடுத்துடலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் 3D இருக்கும், அதை கொடுத்து சென்டர் டு பேக் கொடுத்துருங்க. கரெக்டாக இந்த பாக்ஸ்க்குள்ளே செட் ஆகிற மாதிரி இமேஜை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இமேஜோட எண்டில் வச்சுக்கோங்க கட் சரை. வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் ஜோடியாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பேன், அதை வச்சுக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு இதை வச்சுக்கிறேன். வச்சுட்டு லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு சென்டர் டூ பேக் கொடுத்துடலாம். அது இல்லாமல் எப்படின்னா லெஃப்ட் சைடில் 3D இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்டர் டூ பேக் கொடுத்துருங்க பாருங்கள். இப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆயிரும். அட்ஜஸ்ட் ஆனதுமே இந்த பாக்ஸ் போகிற வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் அதை, இந்த ஃபோட்டோவை. நான் இப்போ லைட்டாக ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கட் சரை வச்சுட்டு இந்த இடத்துல கட் சரை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கட் சரை வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உதாரணத்துக்கு வந்து டெக்ஸ்ட் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், எந்த டைமுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி வந்து பிக்சல் லேபில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி இதை லைட்டாக இதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ் போகிற வரைக்கும் இந்த இமேஜை ட்ராக் பண்ணிக்கலாம், இந்த பிஎன்ஜி இமேஜை. ஓகே, இது வரைக்கும் அவன் ட்ராக் பண்ணிக்கிறேன் நான். வச்சுட்டு மறுபடியும் அடுத்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிற இடத்துல கட் சார வச்சுக்கோங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எந்த இடத்துல கல்யாணம் ஆகுதுன்னு
நான் ஒரு டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நீங்களே உங்கள் பிக்சல் லேபில் ரெடி பண்ணிக்கோங்க. இது உதாரணத்துக்கு வந்து காட்டுறேன். இதை வச்சுட்டு இது போகிற வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் போகிற வரைக்கும் நான் இப்போ பாருங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல இன்னொரு ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் உதாரணத்துக்கு தான் இப்படி பண்ணணுன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு நான் இந்த இமேஜை நல்லா ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி சென்டர் டூ பேக் கொடுத்துடலாம். அதில் இப்போ எப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்டர் டூ பேக் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த தாலி தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ராக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு இந்த பாக்ஸ் வருதோ அது வரைக்கும். ஓகே, இது வரைக்கும் வருது. நான் இது வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கட்ஸரை வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் அந்த இமேஜை. அது எப்படின்னாக்கா அந்த கத்திரி மார்க்கை கட் வச்சுட்டு ட்ரிம் டு ரைட் கொடுத்துருங்க, கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக அப்படி ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து ஒரு பிஎன்ஜி செட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் பிஎன்ஜி. அது எப்படின்னா லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சதில் திருமண விழாவுக்கு வருகை தரும் அனைவரும் வருக வருகன்னு கொடுத்துருக்கேன். இதை வேணால் இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் அந்த பாக்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ. ஓகே, எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு இமேஜுக்கும் நம்ம அனிமேஷன் கொடுக்கணும். இந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் அனிமேஷன் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த முகூர்த்த டைமுக்கு பிஎன்ஜி டச் பண்ணிக்கிறேன். இந்த முகூர்த்த டைமுக்கு பிஎன்ஜி டச் பண்ணி இன் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துக்கிறேன். அவுட் அனிமேஷன்லேயும் ஃபேட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எந்த இடத்துல கல்யாணம் நடக்குதுன்னு ஒரு டெக்ஸ்ட் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். அதுக்கும் இன் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துட்றேன். அவுட் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், டெக்ஸ்ட் பிஎன்ஜி. அதுக்கும் இன் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இமேஜ் எல்லாம் கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே செட் ஆகிடுச்சு. இப்போ வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோக்கு ரிவீல் ஆகிற இடத்துல இந்த பாருங்கள், இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணோட பேரையும் மாப்பிள்ளையோட பேரையும் நான் வந்து பிக்சல் லேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான பேரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணிவிட்டு இது வந்து கிராப் கொடுத்துடலாம். கிராப் கொடுத்துட்டு பிரியான்ற பேரை மாத்திரம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோ எந்த வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க, கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் அந்த பிஎன்ஜிக்கு வந்து அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா இன் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துக்கோங்க, அவுட் அனிமேஷன்லேயும் ஃபேட் கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கிட்ட கட்ஸரை வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் ஏற்கனவே மேக் பண்ணி வச்சுருக்கிற நேமில் வந்து சிவான்றதை மாத்திரம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படின்னா கிராப் கொடுத்துட்டு சிவான்றதை மாத்திரம் கிராப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோ இது வரைக்கும் ரிவீல் ஆகுது, அது வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை ரிவியில் இப்போ எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்கோங்க, கரெக்டாக அப்படி வச்சுட்டு இன் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துக்கோங்க, அவுட் அனிமேஷன்லேயும் ஃபேட் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த நேம் எப்படி ரிவீல் ஆகுதுன்னு. ஓகே, சூப்பராக ரிவீல் ஆகுது. அந்த ஃபோட்டோ வந்ததும் அப்படியே நேம் வரும், மறுபடியும் அந்த ஃபோட்டோ போகும்போது அந்த நேம் போயிடும். ஓகே, வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கட்ஸரை வச்சுக்கோங்க, பாருங்கள் இந்த இடத்துல, இந்த இடத்துல கட்ஸரை வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் கலர் ஸ்க்ரீனில் 2 செகண்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், ஸ்டார் அப்படியே அந்த பக்கம் போகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த நேமுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த ஸ்டார் அப்படியே சுற்றிட்டு போகிற மாதிரி அப்படியே அந்த நேம் ரிவீல் ஆகும். நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, சூப்பராக இருக்குது. மறுபடியும் அதே வீடியோவை டச் பண்ணி அந்த வீடியோ வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த பையனோட பேர் வருது சிவன், அந்த இடத்துல வச்சுக்கலாம் பாருங்கள். இப்படி மறுபடியும் அதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த வீடியோவை டச் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டூப்ளிகேட் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல இப்படி ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னாக்கா பாருங்கள், இதை கொஞ்சம் இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொண்ணோட பேர் பையனோட பேர் ரெண்டும் வர மாதிரி இடத்துல இருக்குது. இந்த இடத்துல கடைசியாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பேர் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன், நான் இப்போ வச்சுக்கலாம்.
லேயர் பைக்காங்க மீடியா பைக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா இருக்கிற பேர் இருந்துச்சு இல்லையா அந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம் ஓகே எடுத்துட்டு வந்து கிராப் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா இப்படி கிராப் பண்ணிக்கோங்க இந்த இமேஜ் எது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பேரை வந்து சிவா அப்படின்றத இந்த இடத்துல இந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சிடலாம் இந்த பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே மறுபடியும் அந்த இமேஜை டச் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும் அதை கொடுத்துட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த சிவான்ற பெரிய இந்த இடத்துல வச்சுக்கலாம் இந்த இடத்துல வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் அதில் கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துட்டு பிரியான்றதை மேலே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி ஓகே இப்போ பிரியா சிவான் வந்துருச்சு இது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்க ஓகே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டு வாங்க பாருங்கள் இந்த இடத்துல கட்சரை வச்சுக்கோங்க இந்த நேம் முகூர்த்தம் எந்த டைம் ரிவீல் ஆகுதோ அந்த இடத்துல கட்சரை வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் 9 செகண்டுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள் இந்த வீடியோ தான் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் அதில் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த வீடியோ டச் பண்ணுங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் கிராப்பிங்னு இருக்கும் இதில் மாஸ்க்கை எனபிள் பண்ணிவிட்டு ஃபெதரை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க இந்த வீடியோவை இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த வீடியோ எப்படி ரிவீல் ஆகுதுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே இந்த வீடியோவே மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் எப்படின்னா அந்த வீடியோ டச் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும் அதை கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பக்கத்தில் எந்த இடத்துல கல்யாணம் ஆகுதோ அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல அதுக்கு வந்து இந்த அனிமேஷன் வீடியோ வச்சுக்கலாம் ஓகே அப்படி வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படி ப்ளே ஆகுதுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே அதே வீடியோவை மறுபடியும் டச் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் அது எப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும் அதை கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாஸ்ட் பிஎன்ஜி ஒன்று வச்சுருப்போம் பாருங்கள் அந்த இடத்துல வச்சுக்கோங்க அதை ஓகே நான் வச்சுக்கிட்டேன் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க லேயர் போய்க்கோங்க மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோல்டன் கலரில் டெம்ப்ளேட்டில் பிளாக் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருப்பேன் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுமே ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம் அது எப்படின்னா கத்திரிக்கை பக்கத்தில் 3 டாட் இருக்கும் அதை கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு மறுபடியும் அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் அதில் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை டச் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க ஒரு வாட்டி வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணோட ஃபோட்டோ வரும் அப்புறம் நேம் வரும் அப்படியே சூப்பராக அதுக்கு அடுத்தது மாப்பிள்ளையோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் எந்த இடத்துல கல்யாணம் ஆகுது எந்த டைமுக்குன்னு முகூர்த்தம் எல்லாம் ஒவ்வொன்றும் அப்படியே ரிவீல் ஆகும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ இது நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னாக்கா ரைட் சைடில் 6 மார்க் மாதிரி ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்துருங்க அது எக்ஸ்போர்ட் ஆனதுமே உங்கள் கேலரி அது சேவ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்